மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். நம்முடைய பாரம்பரியமான மிகவும் தொன்மையான ஒரு பழக்க வழக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து கையில் வச்சுருக்கிறோம். அதற்கு உலகளாவிய ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா காய்கறி வைத்திய முறை. ஆக காய்கறியை வந்து ஒரு வைத்தியமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வி. ஒரு காய் சாப்பிட்டா என்ன குணமாக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காய் தானே, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், அதனால் என்ன? அப்படி இந்த காய்கறிகளை பற்றிய உண்மையான அதனுடைய மகத்துவம் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து முழுமையாக தெரியவில்லை. அதுக்காகத்தான் வந்து நாம் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம். சரி, இப்போது அடிப்படையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் காய்கறி சாப்பிட்டுட்ருக்குறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பெரிய விருப்பப்படுதோ அந்த காய்கறி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த காய்கறிகளை வைத்தியமாக உடம்பினுடைய உபாதைகளை போர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அதை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சரி, என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் சரியாகுங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்குமே இதுக்கு வந்து ஒரு பலன் இருக்குது. காய்கறிகள் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். சரி, அப்போ காய்கறிக்குள்ளே இருக்கக்கூடிய மகத்துவம் ஏன் நமக்கு கிடைக்கல, அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ல, சாப்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காயை எந்த மாதிரி முறைப்படி சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது, அதன்படி எடுத்துகிட்டா அது நமக்கு பயன்படும். அப்படி இல்லைன்னா அது சும்மா ஒரு சின்ன ஒரு சக்தி மட்டும் நம்ம கொடுத்துட்டு போவோம், வைத்தியமாக எடுக்க முடியாது. ஆக இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, இந்த காய்கறிகள் மூலமாக நமக்கு எந்தெந்த நோய் உபாதைகள் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். முதல்ல தலைவலி. இப்போது அதிகப்படியான மாத்திரைகள் எதுக்கு போகுது அப்படின்னா வந்து தலைவலிக்கு தான் போகுது. தலைவலியாக ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும். ஆனால் இந்த தலைவலியே பலவிதமான தலைவலிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக வெயிலில் போனால் நிறைய பேருக்கு தலைவலி வரும். ஐயோ வெயிலா எனக்கு தலைவலி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ அந்த வெயில்னால் ஏன் தலைவலி வருதுன்னா, உடம்பில் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, டீஹைட்ரேஷன் ஆகுது. அந்த டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு உடம்பில் ஏதோ ஒரு ஊட்டச்சத்து கம்மி. எல்லோரும் தான் போகிறோம், எல்லாருக்கும் அந்த தலைவலி வர்றதில்லை. ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வர்றதில்லை. அப்போ யாருக்கு வருது அப்படின்னா, உடம்பில் வறட்சியின் காரணமாக ஏற்படும். உடம்புலலாம் நாளமுள்ள சுரப்பிகள் தன்னுடைய செயல்பாட்டில் ஏதாவது தோய்வு ஏற்பட்டால் இப்படி ஒரு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வறட்சியை வந்து நிறுத்துறதுக்காக உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை எப்போவுமே ஒரே மாதிரி சீராக இயக்குவதற்கு ஒரு காய் இருக்குது, அதுக்கு பேர் தான் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு அருமையான அற்புதமான மருந்து தலைவலிக்கு. உலகத்தில் யாராலையும் குணப்படுத்த முடியாத தலைவலியை வெண்டைக்காயால் கட்டாயம் குணப்படுத்த முடியும். எனக்கு வெயிலில் போனால் சேராது தலைவலின்னு சொல்கிறவங்க இந்த காயை காலையில் மதியானம் 8-3 நேரம் 4 வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்கள். சொல்ல முடியாது, ஒரு நாளே சரியாகலாம், 2-3 நாளையும் சரியாகலாம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை 20-30 வருஷமாகவும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் இதை செய்தால் அவங்களுக்கு உடனடி நிவாரணம். இப்படி உடம்பில் பல காரணங்கள் இருக்குது தலைவலியில். இப்போ பார்த்தது வந்து முதல் வகைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு வகை. இதே மாதிரி இன்னும் 11 வகையான தலைவலிகள் இருக்குது. இதில் இரண்டாவது வகை என்ன அப்படின்னா வந்து கழுத்து வலினால் வரக்கூடிய தலைவலி. நம்ம வந்து வரிசைக்கிரமாக ஏன் பார்க்குறோன்னா, அதிகபட்ச தலைவலி இந்த வறட்சியின் காரணமாகத்தான் வருது, அதனால் அது முதல் விஷயமாக சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து கழுத்து வலினால் தலைவலி. ஒரு சிலருக்கு கழுத்தில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு, அந்த தசைப்பிடிப்பு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இறுக்கம் காரணமாக தலைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து திடீர்னு வேகமாகவும் திடீர்னு குறைந்தும் இப்படி வந்து பலவிதமான மாறுபடுதலுக்கு உட்பட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் குறைவான ரத்தமும், திடீர்னு அதிகமான ரத்தம் வர்றப்ப அது மேனேஜ் பண்ண முடியாது. அப்போது இது வந்து சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு அறிகுறி, ஒரு அலாரம், அதுதான் வந்து அங்கே தலைவலின்னு பார்க்குறோம். அப்போ கழுத்து வலினாலையும் தலைவலி வரும். இது வந்து கொஞ்சம் பேருக்கு அந்த பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு சொல்லுவாங்க,
இந்த கழுத்து வலி வந்தாலே தலைவலி சேர்ந்து வந்துடுதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காய் வாழைக்காய். இந்த வாழைக்காயை தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் வேணுன்னா கஷ்டமாக இருந்தால் வாழைப்பழமும் சேர்த்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி சாப்பிட்லாம். இது காலையில் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா அந்த கழுத்து வலினால் வரக்கூடிய தலைவலி போயிடும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனசு இருக்குது, நாங்கள் வாழைக்காய் அப்படியே சாப்பிடுவோன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செய்து வரும்பொழுது அந்த பிடிமானங்கள் இரத்த ஓட்டம் சீராகும் பொழுது அவங்களுக்கு தலைவலி போயிடும். இது வந்து இரண்டாவது வகையான தலைவலிக்கு உண்டான தீர்வு. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து பசி தாங்க முடியாது, பசித்தாலே உடனே அவங்க ரொம்ப சூழ்நிலையை வந்து ரொம்ப பதட்டப்படுத்திடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போது பசி தாங்க முடியாதனாலையும் தலைவலி வரும். சாப்பிட்டா நிம்மதியாக இருப்பாங்க, பசி வந்தால் தலைவலியும் கூட சேர்ந்து வரும். இது ஏன் அப்படின்னா உடம்புக்கு ஏதோ ஒரு ஊட்டச்சத்து தேவை, அந்த தேவையானதை நம்ம சரியாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுதுன்னா எனக்கு இது இல்லை எனக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னு உடம்பு கேட்குது. அந்த கேட்குறது தான் நம்ம வந்து அலாரம் எஃபெக்டாக வந்து தலைவலி. அப்போ திருப்பியும் நம்ம அதுக்கு வேணுங்கிறது கேட்குறது கொடுக்கலன்னா மறுபடியும் அது செரிமானமானதுக்கப்புறம் திருப்பி தலைவலி வரும். அப்போ உடம்பு வந்து என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்காத வரைக்கும் இந்த தலைவலி நீங்காது. அப்படி தேவையான ஒரு நீர்ச்சத்து, உடம்புக்கு வேணுங்கிற சில முக்கியமான தாது உப்புகள் அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டோன்னா அந்த தலைவலி வராது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெண்பூசணிக்காய். இந்த வெண்பூசணிக்காயை தோல் விதையோடு அரைச்சி வடித்து குடிக்கணும், கூட வேணால் கொஞ்சம் நாலஞ்சு வெத்தலையை போட்டு அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறப்போ இந்த பசி தாங்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி என்ன எங்கே போச்சுன்னு தெரியாது, நல்லா ஆயிடும். நம்ம மூணு வகையான தலைவலி பார்த்துருக்குறோம். இந்த மூணும் தான் அதிகப்படியான பேரை பாதிக்கும்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இதில் நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய லேடிஸ் நிறைய பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கணுனாலே பயப்படுவாங்க. ஏன்னா தலைக்கு குளித்தா தலைவலி வந்துடும், தலையில் நீர் கோத்துக்குது, அதனால் தலை குளிக்கிறது வந்து தள்ளி போடுவாங்க. சிலர் குளிக்காமலேயே இருக்கிறாங்க தலை குளி. இப்படி இருக்கிறவங்களுக்கு அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய நீர் பிரியணும், அதிகப்படியாக கோர்த்துட்டு இருக்கக்கூடிய நீர்கோள்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கத்திரிக்காய் தேவை. அப்போ ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் வெத்தலை இந்த மூணையும் ஒன்றும் அரைச்சி வடித்து குடித்தாங்க அப்படின்னா அந்த நீர் பிரியக்கூடிய விஷயங்கள் வந்து மிக வேகமாக நடக்கிறப்போ தலைவலி போயிடும். நிம்மதியாக தைரியமாக தலைக்கு குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி கொடுக்குறேன். இது வச்சுக்கோங்க, தலை குளிச்சுட்டு வாங்க, ஜூஸ் போடுங்க, இல்லை இதை குடிச்சிட்டு தலை குளிங்க, மறுபடியும் வந்து குடிங்க, உங்களுக்கு தலைவலி வராது, தைரியமாக தலை குளிக்கலாம். அப்போது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். நம்ம அவசரத்துக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஒரு மாத்திரையை நம்ம பழையன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ உடம்பில் இருக்கிற பிரச்சனையை வந்து சரியாகாமல் நம்ம வேறு விதமாக கையாளுறோம். இப்போ நாம் சொல்லிகிட்ருக்கிறது ஒவ்வொரு மாதிரி தலைவலியை வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காய்கறி வைத்தியத்தில் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்றாங்க. அது மாதிரி முதல்ல தலையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நாலாவது ஒரு தலைவலி இருக்குது, அது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக குழப்பமான தலைவலி. எதுக்கு வருது, எப்போ வருது, ஏன் வருது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, திடீர் திடீர்னு தலைவலி வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் அந்த மனநிலையோடு வந்து இந்த பிரச்சனை வரும், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வரும். அப்போ அந்த மன உணர்வு ஆனது நரம்புகளை பாதிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தலைவலி அது மாறும். அப்போ எண்ணங்கள் மிக அதிவேகமாக செயல்படும் பொழுது அதனுடைய வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் தலைவலி வரும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா கொத்தவரங்காய். அதனாலையும் வரும், ஒரு சில சமயம் பல காரணங்கள் இல்லாமையும் வரும், டென்ஷன் இல்லாமையும் கூட தலைவலி வரலாம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த கொத்தவரங்காய், ஒரு நாலு கொத்தவரங்காய் கழித்து மென்று முள்ளோரோடு கலந்து சாப்பிட்லாம், அல்லது ஒரு 10-20 கொத்தவரங்காயை கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இல்லை எனக்கு அந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா கொத்தவரங்காயோடைய ஃப்ரெஷ் கிரேப்ஸ், திராட்சை பழம் உலர்ந்தது இல்லை, நல்லா ஃப்ரெஷ் கிரேப்ஸை போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த காரணமே தெரியாமல் எப்போ போகலாம் வரும்னு தெரியாமல் இருக்கிற தலைவலி வந்து அதுவும் பறந்து போயிடும். இது போக தூக்கம் கேட்டு போகும் சிலருக்கு,
அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே தூக்கம் கெடுற மாதிரி சில அந்த மாதிரி நேரத்தை வச்சுருப்பாங்க. அதனால் தூக்கம் கெட்டு தலைவலி வரும். சிலருக்கு இயல்பாகவே தூக்கம் வராமல் தலைவலி வர்றது உண்டு. அப்போ ஒரு நாளோ ரெண்டு நாளோ தூக்கம் கெட்டுனா அவங்களுக்கு உடனே தலைவலி ஜாஸ்தியாகி அப்புறம் அது போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும். இது மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வாயு, உடம்பில் இருக்கக்கூடிய பயோ கிளாக் சிஸ்டம், இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு யார் என்ன வேணும் அப்படின்னா புடலங்காய். புடலங்காய் அதோடய விதையோடு சேர்த்தி கொஞ்சம் வெத்தலை எலுமிச்சம்பழம் தோலோடு போட்டு அரைச்சி வடித்து குடித்தா இது மாதிரி தூக்கம் கெடுறதுனால வரக்கூடிய தலைவலி அதுவும் சரியாகும். சிலருக்கு கரெக்டாக தூக்கம்தான் காரணம் அப்படின்னா சுரக்காய் கூட நம்ம மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைவலி போகும். இது தூக்கத்தினுடைய விஷயத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள். இது தாண்டி குளிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இரவு சம்மந்தப்பட்ட நேரத்தில் திடீர்னு தசைகள் பிடிப்பு ஏற்படுறதுனால அல்லது கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சீதோஷ நிலையில் வந்து தலைவலி வருதுன்னா அப்போ தசைகள் சுருங்கி விருதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையினால் தலைவலி வரும். முக்கியமாக இரவு நேரம் வரக்கூடிய தலைவலி அந்த மாதிரி டைமுக்கு நம்ம என்ன செய்யணும், அரசாணிக்கை பரங்கிக்காயின்னு சொல்கிறோம், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காயின்னு சொல்கிறோம், அதை வந்து தோல் விதை நாரோட எல்லாத்தையும் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அது போன்ற தசைகள் சார்ந்த பலகீனம் அப்படி வந்து உடம்புனுடைய வெப்பம் குறையிறப்பையோ அல்லது சீதோஷ நிலை வந்து சூடு குறையிறப்பையோ வரக்கூடிய தலைவலி காணாமல் போகும். இது வந்து ஏழாவது வகையான தலைவலி பார்த்தோம். இப்போ அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னா சாப்பிட்றப்போ சில சமயம் கொழுப்பு அதிகமாக அளவுக்கு அதிகமாக செரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கொழுப்போ அல்லது புரதச்சத்தோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது செரிக்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி வரும் பார்த்தீங்களா, அது ஒரு காரணம். அவங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டா இப்படி தலைவலி வரும்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தலைவலியை சீர்படுத்துறதுக்கு கோவக்காய், இந்த கோவக்காயை நல்லா மென்று உமிழிரோடு கலந்து சாப்பிட்லாம். பல்லு இல்லாதவங்க அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த உணவு சாப்பிட்டதுனால வரக்கூடிய தலைவலி வந்து நீங்கி போயிடும். இது வந்து செரிக்காமல் வர்றது. இன்னொரு அடுத்து என்னென்னா சரிச்சாச்சு ஆனால் மலம் சரியாக போகலை, மலம் போகலைன்னா தலைவலி வந்துடும், மலம் போயிடுச்சா தலைவலி போயிடும். ஆக குடல் வந்து சுத்தம் ஆகலை அப்படிங்கிறப்ப வரக்கூடிய தலைவலி. இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாயுவானது மேலே கீழே போய் ஒரு தலைவலியை உருவாக்கும். அப்போ குடல் சுத்தமாகும்னா அதுக்கு என்னென்னா முருங்கை விதை, நல்ல முத்துன முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வேறு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. நல்ல முத்துன முருங்கை விதையை அதோட மேலே இருக்க ஓடை உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை 20 நிமிஷம் நல்லா வாயில் உமிழ்நீரோட ஊற வச்சு அப்புறமா அதோடைய சுவை நீங்கின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா மலமும் நல்லா ஃப்ரீயாக போகும். அந்த மலை பிரச்சனையினால் வரக்கூடிய தலைவலியும் சேர்ந்து போயிடும். பொதுவாகவே அதிகப்படியான பேர் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா மரத்து போகிறது, கை மரத்து போகுதுங்க, கால் மரத்து போகுதுங்க, ஒரே நிலையில் உட்காந்துருந்தால் மரத்து போகுதுங்க அப்படிங்கிறது பொதுப்படையாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த மரத்து போதல் அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த அந்த இம்பல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மீண்டும் அதை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது தன்னுடைய நிலையை மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீர் முக்கியமான ஆதாரம். ஆக வறட்சியின் காரணமாக ரீஹைட்ரேஷன்னாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், முக்கியமாக நாளமுள்ள சுரப்பிகள் இந்த பொறுப்பு ஏற்றுக்குது. அதுக்கு நாம் என்ன காய்கறி சொல்கிறோன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் அப்படியே கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட சாப்பிட தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து போகக்கூடிய தன்மைகள் வந்து கொஞ்சமாக மாறி சரியான நிலைக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய தீர்க்க முடியாத வியாதின்னு கூட கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, இந்த காய்கறி வைத்தியத்தினால் காய்கறிகளால் அது சாத்தியப்படும், இது நிச்சயம் நடக்கும், சாப்பிட்டு பார்த்தோன்னு தெரியும். அப்புறம் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, சும்மா சும்மா டயர்டாகிடுங்க, சோர்வாக இருக்குங்க, சாப்பிட்டாலும் டயர்டாக இருக்குது, சாப்பிடாட்டாலையும் டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது, வேலை செய்ய முடியறதில்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது சோர்வு என்பது இது முழுக்க முழுக்க ஒரு திசுக்கு வேணுங்கிற ரத்தம் அதுக்கு வேணுங்கிற சத்து வந்து சரியாக கிடைக்க பெறலை, அதனால் அது வந்து சோம்பேறித்தனப்படுகிறது. அப்போ ரத்த ஓட்டம் நல்ல விதமாக இருந்தால் அதிகப்படியான டயர்ட்னஸ் சோர்வை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும்.
அதுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் அல்லது இருக்கிற இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வாழைக்காய் சொல்கிறோம். ஒரு முழு வாழைக்காய் தோலை முழுக்க சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், தேன் தொட்டு சாப்பிட்லாம், கூட வாழைப்பழ நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்லாம். இப்படி எடுக்கிறப்போ அந்த இரத்த நாளங்கள் தன்னுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு வரும்பொழுது சோறு போயிடும். இப்போ கூட என்ன செய்கிறாங்க, நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தவங்க டயர்டாக இருக்குது, அதாவது வீட்டு வேலை நிறைய இருக்குது, ஒரு 4 மணி நேரம் வீடை சுத்தப்படுத்தணும், ரொம்ப அதிகப்படியாக வேலை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா வாழைக்காயை சாப்பிட்றாங்க. வாழைக்காயை சாப்பிட்டா 4 மணி நேரத்துக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும், சோர்வு வரக்கூடாதுன்னா வாழைக்காயை சாப்பிடுங்க. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்குறாமல் படிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டீயை ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு அப்பப்போ குடிக்கணுமாம்மா, அப்போ வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம்மா. அப்படி குடித்தா குடிக்கிறப்ப சுறுசுறுப்பாக இருக்கும், குடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டயர்டாயிடும். அப்போ உடம்பில் என்ன தேவை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய தாது உப்பு சத்துக்கள் சீராக இருக்கணும், அப்போ அவங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய், முக்கியமாக குழந்தைங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நினைவு மறதியை வச்சு ஒரு வியாதி அஜ்மீர் டிசீஸ்னு பேரே இருக்குது, அது மாதிரி நினைவாற்றல் குறையுது அல்லது வேணுங்கிற நினைவாற்றல் கூட இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காயை ஜூஸ் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கணும். தோல் விதை நாரோட எல்லாத்தையும் சேர்த்து அப்படி பண்ணால் தானே போல வந்து அந்த மறதிங்கிறத வந்து மாற்றிக்கொள்ளலாம். நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், ஆனால் சரியான இடத்துல அவங்களால அதை செயல்படுத்த முடியாமல் மறந்து போயிடுவாங்க. எவ்வளோ நேரம் படித்தாலும் அடுத்த நாள் பார்த்தா எக்ஸாம் போகிறப்போ மறந்து போகுது. அப்படி மறதி இருந்ததுன்னா இந்த வெள்ளை பூசணியை கொடுத்து பாருங்கள், ஒரு 10 நாள் கொடுத்து பாருங்கள், குழந்தை அருமையாக வேலை செய்யும், சூப்பராக வந்து படித்து நல்லா மார்க் வாங்கும். இந்த மாதிரி பூசணிக்காயை அதிகமாக பயன்படுத்தினாங்க யார், பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறே சொல்லுது. அது மாதிரி குருகுலத்தில் அதிகமாக இந்த வெள்ளை பூசணிக்காயை கொடுத்துருக்குறாங்க, இப்போ வரைக்கும் அந்த வரலாறு சொல்லிகிட்ருக்கு. ஆக மறதியை சரிப்படுத்தணும், மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு, ரொம்ப வயசானவங்க, வயசானவங்க சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க, குழந்தைகளுக்கு அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக இந்த ரெண்டு தரப்பினருமே இது ரொம்ப கட்டாயம், மற்றவங்களுக்கும் இது சாப்பிடணும். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மறந்துடுச்சுன்னா அது ஒரு நல்ல விதமாக அந்த வேலை செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட காய்கறிகளை வந்து சரிப்படுத்த முடியும். இந்த சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு பெரிய விஷயமாக மாறும். இது வந்து நம்ம 3வது வகையான விஷயம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னா வந்து நடுக்கம். சிலருக்கு பார்த்தா கை லேசாக நடுங்கிட்டே இருக்கும், என்ன சொல்கிறாங்க, நரம்பு பலகீனம் ஆயிடுச்சு அதனால் நடுங்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நரம்புனால நடுங்குது, ஓகே, ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடம்பில் வெளியேற வேண்டிய நீர் வெளியேறாமல் இருக்குது, அதே சமயத்தில் உடம்பில் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, இப்படி உடம்புல உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்படி சில விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா உடம்பினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் வந்து மாறி மாறி வரும். குளிர்ச்சி சூடு இப்படி மாறி மாறி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா உடல்நிலையை சரியான ஒரு தட்பவெப்ப நிலையில் மெயின்டைன் பண்ண முடியாமல் அது வந்து நரம்புகளை ஒரு நடுக்கம் ஏற்படும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் குளிக்கிறோம், அருவியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி என்ன பண்ணுதுன்னா ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வெத்தலை மூணி ஒன்று அரைச்சி வடித்து குடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈரப்பதமான சூழலிலிருந்து நரம்புகளை விடுவிச்சிடலாம், ஆட்டோமேட்டிக்காக நடுக்கம் போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த நரம்புகள் ரொம்பவுமே பலகீனப்பட்டு கடைசியில் ஒரு வாத நிலைக்கு போயிடுறாங்க, ஒரு பக்கமாக வேலை செய்ய முடியாமல் பக்கவாத லெவலுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிலையில் கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு காய் இருக்குன்னா கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் இதே மாதிரி மென்று சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி வடித்து குடிக்கலாம். அரைச்சி வடித்து குடிக்கிறப்ப 2 விதம் இருக்குது, எலுமிச்சம்பழ தோலோடு அரைக்கலாம் அல்லது திராட்சை பழம் ஃப்ரெஷ் கிரேப்ஸோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த பச்சை வாசம் வந்து வராது, சிலருக்கு அது ரொம்ப அருவறுப்பாக இருக்கும், அப்படியும் எடுத்தாலும் நல்லா வேலை செய்யும். இது மாதிரி எடுக்கிறப்போ அந்த வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மிக அருமையான முறையில் நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ இன்னொன்று விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பினுடைய பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அந்த பாதிப்பு இருக்கிறப்ப கூட இந்த நரம்புகள் வந்து விதவிதமாக வேறு வேறு மாதிரி வேலை செய்யும். இது என்னென்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வழியை கொடுக்கும்.
நிறைய வழிகளை வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாமல் அது என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்முடைய மனவியல், நம்முடைய உடம்புல இருக்க வாயு பிரச்சனை, இதெல்லாம் கலந்து தூக்கம் இதெல்லாம் வர்றதுதான் இது காரணம். அதுக்கு நாம் என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா, புடலங்காய் விதையோட எலுமிச்சம்பழம் தோலோட கொஞ்சம் வெத்தலையை போட்டு அரைச்சி குடித்தாங்க அப்படின்னா, இது மாதிரி சூழ்நிலை சம்பந்தப்பட்ட, வாயு சம்பந்தப்பட்ட, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்த்து வைக்க முடியும். இப்போது நம்ம வந்து பொதுவாகவே வந்து குழந்தைங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும், புத்திசாலிகளாக இருக்கணும், மந்தமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். எல்லா குழந்தைங்களும் புத்திசாலியாக இருக்கணும் தான் நினைப்போம். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த கூர்மையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது பொதுவாக அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அந்த ஸ்மார்ட்னஸ் அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறப்ப, அதில் ரொம்ப முக்கியமான காய் வந்து அரசாணிக்காய். சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக மெதுவாக தான் புரிஞ்சிக்க வேண்டியங்கிற அந்த மாதிரி ஒரு பக்குவம் தான் இருக்கும். அவங்களுடைய புரிதலை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், வேகமாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா, அங்கே அரசாணிக்காய், பரங்கிக்காய், சக்கரை பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தோல் வேதனாரோட அரைச்சி வடித்து குடிக்கலாம். இது மாதிரி எடுக்கிறப்போ ஈவன் அந்த மாதிரி ஒரு மனநிலை சார்ந்த பாதிப்புக்குட்பட்ட குழந்தைகள் கூட ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்க முடியும் இந்த மஞ்சள் பூசணிக்காயினால். சிலருக்கு பார்த்த தூக்கத்தில் தூக்கி தூக்கி போடும், அந்த உடம்பே ஏதோ தூக்கி போட்ட ஃபீலிங் இருக்கும், இல்லை நிஜமாகவே தூக்கி போடவும் செய்யும். அப்போ நரம்பில் இருக்கக்கூடிய, அதன் மேல் வழியில் இருக்கக்கூடிய தோல் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வரும். இதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, கோவக்காய் மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த தூக்கி போடுறது வந்து வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அப்பப்போ அங்கங்கே துடிக்கும், இந்த இங்கங்கே துடிக்கிறது, கண்ணுக்கு பின்னாடி இங்கங்கே துடிக்கிறது, இது மாதிரி ஏன் துடிக்குது, என்னங்க சும்மா துடிக்குதுன்னா, உங்களுக்கு நிறைய காசு வரப்போகுன்னு சொல்லுவாங்க, அது வேறு, அது என்னன்னு சொல்கிறாங்க தெரியல. ஆனால் அந்த துடிக்கிறதுனால என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க நிணநீர் வந்து ஏதோ ஒரு சிரமத்துக்கு உட்பட்டு அது தன்னைத்தானே நரம்பு தூண்டுதல் மூலமாக சரிப்படுத்துதுன்னு அர்த்தம். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பீர்க்கங்காயை அப்படியே சாப்பிட்லாம் தோலோட, அப்படி இல்லைன்னா அது ஜூஸ் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். சரியான முறை அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதா, இல்லைன்னா வெண்பூசணிக்காய் வெத்தலை பீர்க்கங்காய் மூணையும் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ தானாகவே உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நிணநீரானது சீர்படும். இந்த மாதிரி சும்மா சும்மா துடிக்கிறதுங்கிறது இருக்காது. இது ஒரு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லுவாங்க. என்னென்னா, எனக்கு தலைவலி, வயிற்று வலி, கழுத்து வலி, கால் வலி, எல்லாமே வலி, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே வலி அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒவ்வொரு அசைவிலும் வலி, அப்போ மொத்த எலும்புமே வீக்காயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஆளுக்கு என்னென்னா, தேங்காய், கொப்பரை தேங்காயை நல்லா மென்று உமிழ்வரோடு கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அசைவுகள் அனைத்தும் கொஞ்சம் எளிதாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொப்பரை தேங்காயின்னு சொல்கிறோம். ஸோ தலைவலிகளை, பல விதமான தலைவலிகளை பார்த்துருக்குறோம். இப்போ வரைக்கும் 11 தலைவலிகளை நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று முக்கியமான தலைவலி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, தலை சுற்றுறது, தலைவலியில் தலை சுற்றுறது, திடீர்னு தலை சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தலை சுற்றுதுனாலே கிட்டத்தட்ட அது ஒரு அபாயகரமான விஷயம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். இந்த தலை சுற்றுறதுல பல காரணங்கள் இருக்குது. இது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் வந்து சிலர் சொல்கிறாங்க. அப்போ உடம்புல திடீர்னு ஒரு சுரப்பிகள் ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, அதை சீர்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி எலுமிச்சம்பழம் தான். உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குதுன்னா ஒரு ஐசியு அப்படியே உங்கள் வீட்டு இருக்குதா அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா திடீர்னு தலை சுற்றிச்சு, திடீர்னு வாந்தி வந்துச்சு, திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, எது வேணால் வரலாம் ஒரு தாளுக்கு. அப்போது இந்த எலுமிச்சம்பழத்தை தோலோடு கடித்து மென்று சாப்பிட்டா அத்தனை பிரச்சனையும் சில வினாடிகளில் சரியாகும். அதுக்கு தான் வெளியில் போகிறப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கறது. அது வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஒரு வைத்திய முறையாக தான் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் ஏது போகிறவையில் ஹாஸ்பிட்டலோ ஆம்புலன்ஸோ 108 கிடையாது. அப்போ இது எலுமிச்சம்பழம் தான், அது ஐசியூவாக அங்கே யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி இது மாதிரி தலை சுற்றலுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, எலுமிச்சம்பழம் தோலோட புடலங்காய் விதை ப்ளஸ் வெத்தலையோடு எடுத்து குடித்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க நிதானத்துக்கு வந்துடுவாங்க. இப்படி நரம்புகளில் வந்து 12 விதமான விஷயத்தை பார்த்துருக்குறோம். மரத்து போதலிருந்து தலை சுற்றுற வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்குது, நான் சில வைத்திய முறைகள் பார்த்து எனக்கு தீர்வு கிடைக்கல, எனக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிரமங்கள் சங்கடம் இருந்தால், ஒரு 3 நாள் இதை செஞ்சு பாருங்கள்,
என்ன குறைஞ்சிட போகுது? இப்போ பீர்க்கங்காய் வாங்குறீங்கன்னா சாப்பிடுங்க, அதையே பயன்படுத்துங்க சமையலுக்கு. ஸோ உங்களுக்கு உணவாகவும் ஆச்சு மருந்தாகவும் ஆச்சு, ஒரு செஞ்சு பாருங்கள். மூணு நாள் செஞ்சு பார்த்துட்டு அருமையான முறையில் பலன் அடையணும் என்பது விதி. காய் இருக்க பயமேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயம் ஆரோக்கியம் நிச்சயிக்கப்பட்டது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.